ரெசிப் இல்லாத சன்லைட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் 100% கேரண்டீட். சொன்னால் புரியாது, சுவைத்தால் மறக்காது. ஏவிடி கோல்ட் கப். எனக்கு இந்த ஆம்பியன்ட்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்லேயும் வந்து நிறைய லைட்டிங் பார்க்கலாம். ஓகே. ஸோ அதே மாதிரி தான் கார்லேயும். அழகாக இருக்குது, ரொம்ப சூப்பராக செட் பண்ணியிருக்கேன். அது ரொம்ப காஸ்ட் இல்லை, வெறும் 300 தான். ஸ்டேட் போயிருக்கீங்கல்ல? ஆமாம். வழி தவறி போனது இல்லைன்னு சொல்லிட்டீங்க. ஆமாம். வண்டி ஏதாவது உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துருக்கா? எனக்கு பேசிக்காக டிரைவிங் தெரியாதுல்ல. ஒரு நாளைக்கு 3000 ஹோட்டல் ஸ்டே இருக்கு, அது வந்து மாறும். ஒரு நாளைக்கு 2000 ரூம் கிடைக்கும், ஒரு நாளைக்கு 500 கிடைக்கும். பாதி நாள் கார்லயே தங்கிடுவோம். யாராவது வந்தோடனே ஹிந்திலேயே பேசினாரு. நான் எனக்கு ஹிந்தி தெரியாதுங்க அப்படின்னு சொன்னோன்னே அவர் வந்து டக்குன்னு வந்து, இன்னும் ஹிந்தி தெரியாமல் நீங்கள் எப்படி ஆல் இண்டியா டிராவல் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டார். இது வந்து ஒரு நேஷனல் லாங்குவேஜ்னு கேட்டானே, எனக்கு சுல்லு நேரிடுச்சா. எல்லாம் ஓடி போயிட்டானுங்க. ஓடி போய் யார்கிட்டயோ போயிட்டு இந்த மாதிரி ஒரு எம்டி லேண்டை பார்த்து அந்த ஓனர் கிட்ட பேசி எங்கள் காரை மறைச்சி, நீங்கள் இங்கே வந்து, அவனுக்கு லாங்குவேஜ் தெரியல, ஏதோ பாதி பாதி இங்கிலீஷில் பேசுகிறானுங்க, நீங்கள் இங்கே ஸ்டே பண்ணுங்க அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு அந்த ஓனரே கையில் கூப்பிட்டு வந்துட்டான். பார்த்தீங்கன்னா எல்லா வீடியோவும் சொல்கிறான், லாங்குவேஜ் தெரியாமல் எப்படி பார்ப்பேன் அப்படின்னா நான் வீடியோ மட்டுமே பார்ப்பேங்கிறான். ஒரு மாதிரியாதான் இருந்துச்சு. மாதிரினா சொல்ல முடியாது, நம்ம கோசரம் இவ்வளவு கஷ்டப்படுறேன் அப்படின்னா லோனாவில போய் அந்த டென்ட் எல்லாம் பார்த்த உடனே எனக்கு தானாவே அழுக வந்துருச்சு. எனக்கு இந்த ஆம்பியன்ட்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க வீட்லயும் வந்து நிறைய லைட்டிங் பார்க்கலாம். சோ அதே மாதிரி தான் கார்லயும். முன்னாடியே வந்து அதுக்கும் ரெடியா தான் போனேன். சும்மா ஒரு 300 டிராவல் பண்ணாலே பிரச்சனை வரும். எனக்கு பேசிக்கா டிரைவிங் தெரியாதுல்ல. சத்தியமா தெரியாது. காரு வாங்கும்போது கூட என்னோட ஃப்ரெண்டு தான் வந்து கார் ஓட்டிட்டு வந்தான். பட் எனக்கு அந்த கான்ஃபிடென்ட் இருக்கு, நான் கத்துப்பேன் அப்படின்ட்டு. ஸோ இடையில வந்து ஒரே நாள்ல வந்து என் ஃப்ரெண்டை வச்சு கத்துக்கிட்டான். அந்த ஏன்னா நம்மளுக்கு அந்த கான்ஃபிடென்ட் தானே முக்கியம். அதாவது எப்படின்னா அறகுறையா வந்து அறகுறையா கத்துக்கல, ஸ்டாண்டர்டா வந்து நம்மளுக்கு ஒரு கார் கொட்டுறது ஓட்டுறதுக்கு என்ன ஸ்கில் வேணும் ஆல் இண்டியா ட்ரிப் பண்றோம் அப்படின்னா. ஸோ பேசிக் எல்லாமே நான் கத்துக்கிட்டேன். ஸோ கத்துக்கிட்டு ஒரு 850 தான் எனக்கு டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ், வெறும் 850 தான் ஓட்டியிருக்கேன். ஸோ அதோட தான் கிளம்புனேன். அதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும்ல, பேசிக்கா நமக்கு தெரியும் இந்த மாதிரிலாம் வந்தா என்ன பண்றதுன்னு திங்க் பண்றப்ப தான் நான் ஒர்க் ஷாப்புக்கு போயிட்டு பேசிக்கா வந்து என்னென்ன பிரச்சனை வரும் அதை நம்ம எப்படி வந்து சால்வ் பண்றது, ஸ்டெப்னி குவாலிட்டி மாற்றுறது. ஸோ இந்த மாதிரி ட்ரைனிங் வந்து ஸ்பெஷலாக 1 நான் அந்த ஒர்க் ஷாப்ல இருந்து அது எல்லாத்தையுமே நான் கத்துக்கிட்டேன். பேசிக்கா நம்ம என்னென்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆமா ஆமா, நடந்ததா ஒரு நீங்க ஸ்டார்ட் பண்றப்ப இந்த வண்டி அடையாளம் நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது, பட் ஸ்டார்ட் பண்ணி கொஞ்ச நாள் ஃபேமஸ் ஆனதுக்கு அப்புறம் இந்த வண்டி எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு. ரியலா என்னன்னா நாங்க வண்டி ரெடி பண்றோம்ல, ரெடி பண்ணும்போது எல்லாருக்குமே எல்லா வீடியோவுமே 40 lakh 30 lakh அந்த மாதிரி தான் வியூஸ் போகும்.
இப்ப ரஃபா வந்து ஒரு நாளைக்கு நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நீங்க பெங்களூர் போனீங்க இல்லையா, ஒரு நாளைக்கு உங்களுக்கு இவ்வளவு செலவாச்சு, ஆவரேஜா உங்களுக்கு இவ்வளவுதான் ஆச்சு அப்படின்னு ஒரு நாளைக்குன்னு ஏதாவது சொல்ல முடியுமா உங்களால? இது வந்து டிபெண்டிங் மாறும். இப்ப நான் வந்து இப்ப நான் பெங்களூர் இங்க இருந்து பெங்களூர் போறோம்ல, அப்ப வந்து ஃபியூல் காஸ்ட் வந்து ஒரு நாளைக்கு 3000 ரூபாய், ஏன்னா 300 கிலோமீட்டர் டிராவல் பண்றேன். அப்போ நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூரில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஜஸ்ட் லோக்கலில் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். அப்போ என்ன ஆகும்னா ஜஸ்ட் ஒரு 100 ரூபீ கூட வரலாம், ஏன்னா 10 கிலோமீட்டரில் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்பேன். அதனால் வந்து நம்மளுக்கு கரெக்டாக சொல்ல முடியாது, ஆவரேஜாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 3000 வச்சுக்கலாம். ஆமாம் கண்டிப்பாக, ஏன்னா நான் சொல்கிறது ஃபியல் ஹோட்டல் ஸ்டே இருக்குது, அது வந்து மாறும். ஒரு நாளைக்கு 2000 ரூபாய்க்கு ரூம் கிடைக்கும், ஒரு நாளைக்கு 500 ரூபாய்க்கு கிடைக்கும், பாதி நாள் கார்லேயே தங்கிடுவோம். ஓகே, ஸோ ஆனால் ஆவரேஜாக இவ்வளோ தான் செலவாகும். ஆமாம், இப்போ அம்மா நீங்க வந்து இவ்வளவு தூரம் போயிருக்கீங்களா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருந்திருப்பாங்க நிறைய பேர், அவங்க கிட்ட யாராவது கேட்டாங்களா எங்களையும் கூட்டிட்டு போங்க? 6000 ரூபாய் போன் பண்ணி கேக்குறாங்க. என்ன கேக்குறாங்க? எங்க அம்மா ஃப்ரெண்ட்லாம் வந்து பயங்கர மோட்டிவ், நெகட்டிவா பேச மாட்டாங்க. சோ எங்க அம்மா வந்து அப்ரோச் என்னது பாசிட்டிவ் அப்ரோச்லயே பேசுவாங்க அவங்க எல்லாருமே. ஓகே ஓகே, எல்லாரும் என்கரேஜ் தான் பண்ணாங்க. ஆமா, ஃபர்ஸ்ட் டைம் நீங்க எல்லாம் போயிட்டு வா, நீ எதுவுமே நினைக்காத, யாருக்குமே கிடைக்காது, உனக்கு கிடைக்குதுன்னா நீ என்ஜாய் பண்ணுங்க ஆண்டி, திரும்பி எல்லாம் வராதிங்க. நீங்க சொன்ன மாதிரி வந்து ஒண்ணு ஃப்ரெண்டு கூட போவாங்க, எப்பயுமே இல்லன்னா வந்து ஆனா நான் அம்மா கூட மட்டும் தான் டிராவல் பண்றேன்னு இல்ல, ரியலா சொன்னா நான் நிறைய டிராவல் பண்றேன். அப்புறம் இன்னொன்னு என்ன வரும், நான் வந்து டிஃப்ரெண்டா எது இருந்தாலுமே என்ன பண்ணுவேன்னா குரு பார்த்துட்டே இருப்பேன். ஒரு ஆர்கிடெக்சரா இருக்கட்டும், எந்த ஃபீல்டா வேணா இருக்கலாம், ஒரு காரோ பஸ்ஸோ இல்ல ஒரு பில்டிங் எதுவா இருந்தாலும் நான் டிஃப்ரெண்டா பார்த்துட்டே இருப்பேன். அதை பார்த்தேன்னா அதை பத்தி யோசிப்பேன், இது எப்படி பண்ணிருப்பாங்க, அதோட ஹிஸ்டரி என்ன அப்படின்றது வந்து நான் ரிசர்ச் பண்ணிட்டே இருப்பேனா. சோ இனோவேட்டிவா பாக்குறப்ப நம்ம வியந்து பாக்குறோம்ல, அதனால எனக்கு ஆர்வம் அதிகமா இருக்கும். சோ எனக்கும் இனோவேட்டிவ் ஏதாச்சும் பண்ணணும்னு தோணும். தெரியுது, நீங்க உங்க வீடு செலக்ட் பண்ண விதமா இருக்கட்டும், இப்ப இங்க அந்த வண்டிக்குள்ள நடந்து இருக்கிற விஷயங்களா இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு தெரியுது உங்க இனோவேட்டிவ். ஆமா, சோ இப்ப அம்மா கூட டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா, இன்னும் நிறைய பிளான் வச்சிருக்கீங்க, வேர்ல்ட் ட்ரிப் எல்லாம் பிளான் வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு பிளான் இருக்கு, பட் அது எப்போன்றத நான் பிளான் பண்ணல, அதுக்கான வொர்க் பண்ணிட்டு இருக்கேன். பண்ணுங்க பண்ணுங்க, சந்தோஷமா பண்ணுங்க, அம்மா கூட்டிட்டு போய் காமிங்க. கண்டிப்பா கண்டிப்பா. தெரியல இந்த கிளட்ச் ஹேண்டில் பண்றத மட்டும் சொல்றா அப்படின்னு சொன்னேன். அவன் தான் சொன்னான், ஹில் ஸ்டேஷன்ல வந்து செகண்ட் கியர் போட்டுக்கடா. அவன் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் 2-3 யூடியூப் வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் டைரக்டா ஹில் ஸ்டேஷன்ல ஓட்டிச்சு. ஆமா, டிரைவிங்க பொறுத்த வரைக்கும் ஒன்னே ஒன்னுதான், அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். எப்படின்னா நீங்க 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸா இருந்தாலும் சரி, அந்த அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல நீங்க எடுக்கிற டிசிஷன் தான் கொண்டு போய் விட்டா விட்டது தான். நிச்சயமா நிச்சயமா, அது உண்மை. அந்த டிசிஷன் மேக்கிங் தான் நமக்கு வேணும். ஏதோ அம்மா வந்துட்டு சொன்னாங்க, ஏதோ மும்பை கிட்ட, மும்பை என்ட்ரன்ஸ், கோவால இருந்து மும்பை பார்டர் அது. சோ அங்க போயிட்டு இருக்கும்போது
அம்மா துணி துவைச்சிட்டு இருந்தாங்க. நம்ம காரை பார்த்தாவே எங்களோட சப்ஸ்கிரைபரா இருந்தா ஈஸியா காரை கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அவன் வந்து மகாராஷ்டிரா பையன், ஸ்கூல் முடிச்சுட்டு ஸ்கூல் வேலை போயிட்டு இருந்தான். அப்ப வந்து என்னோட காரை பார்த்துட்டானா, வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அவனுக்கு வண்டி ஓட்ட தெரியாது, 8th தான் படிக்கிறான். அவங்க அப்பா கிட்ட போயிட்டு என்னை பார்க்கணும்னு சொல்லி கூப்பிட்டு வந்திருக்கான் போல. அவங்க அப்பா சரியான கடுப்புல இருந்திருக்காரு, அடம் பிடிச்சு கூப்பிட்டு வந்துட்டான். அவங்க அப்பா நேரா வந்தோடனே ஹிந்திலயே பேசினாரு. நான் எனக்கு ஹிந்தி தெரியாதுங்க அப்படின்னு சொன்னோன்னா அவர் வந்து டக்குன்னு வந்து, என்ன ஹிந்தி தெரியாமல் நீங்கள் எப்படி ஆல் இண்டியா ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டார். இது வந்து ஒரு நேஷனல் லாங்குவேஜ்னு கேட்டானே எனக்கு சுல்லு நேரிடுச்சா. நானும் சங்கடப்படவே இல்லை, நான் வந்து நார்மலாக தான் பேசிகிட்டு இருந்தேன். நான் ஒன்று இது வந்து இந்தியன் லாங்குவேஜ்லாம் இல்லை, இது ஹிந்தி ஒரு லாங்குவேஜ், அதனால் வந்து ஹிந்தி தெரிஞ்சால் தான் ட்ராவல் பண்ணணும் கிடையாது, எனக்கு தமிழ் தெரியும், வேணால் நீங்கள் தமிழ் இன்ட்ராக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நானும் பேசின விடவே இல்லை. அப்புறமே வந்து கான்வர்சேஷன் இப்படி தான் போச்சு. ஏன் இப்படி சொல்கிற அப்படின்னு கேட்டோன்னா, எனக்கு தமிழ் தெரியும் இங்கிலீஷ் தெரியும், ஹிந்தி தெரிஞ்சுட்டு தான் இங்கே ட்ராவல் பண்ணணும் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கான்வர்சேஷன் போணுச்சு. அப்புறம் கேட்டார் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டோன்னா, நான் பிடெக் முடிச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ஒரு ஓஎம்ல கார்பரேட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கப்புறம் அது என்ன நினச்சாருன்னு தெரியல, ஒரு வேளை வந்து ட்ராவல் பண்ணுறவங்களை இலக்கரமாக பேசலாம், வேலைக்கு போகிறவங்கள்ட்ட டீசெண்டாக பேசலாம்னு நினச்சாரான்னு தெரியாது. ஸோ இது நான் சொன்னதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டீசெண்டாக பேச ஆரம்பிச்சிட்டாரு. அது எனக்கு பிடிக்கவே இல்லை. பட் அந்த பையன் வந்து என்கிட்ட ரொம்ப இன்ட்ராக்ட் பண்ணி பேசுகிறேன், நம்ம அவனை ஹர்ட் பண்ணக்கூடாதுல்ல. ஸோ அந்த பையன் கூடலாம் நாங்கள் பேசி விளாண்டுட்டு இருந்தோமா, அந்த பையன் வந்து கிரவுண்டுக்கு போயிருக்கான், அவங்களும் சப்ஸ்கிரைபர் போல. அவங்க கிட்ட சொன்னோன்னு பார்த்தோம்னா ஒரு 50-60 பசங்க வந்துட்டாங்க, கூட்டம் கூடியிருச்சு. அவங்களுக்குலாம் சந்தோஷம் தாங்கலையா, ஃபோட்டோஸ்லாம் எடுத்து கத்திட்டு இருந்தாங்க. நாங்கள் பார்க் பண்ணியிருந்தாலும் பக்கத்து வீட்டில் உள்ளவங்க வந்து, நீங்கள் யார், இங்கே ஏன் இங்கே இருக்கீங்க அப்படின்னா, துணி துவைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னோமா, அதெல்லாம் இங்கே இருக்கக்கூடாது, எங்களுக்கு சத்தம் வருது அப்படி இப்படின்னா, அது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து கரெக்டு தான் இல்லை. பட் அது சொல்கிற விதம் ஒன்று இருக்குல்ல, ஓவராக கொஞ்சம் ஹார்ஸாக பேசினாங்க. நாங்கள் ஒன்றுமே சொல்ல, ஓ 5 மினிட்ஸ் கொடுங்க கிளம்பிடுறோம், இப்பயே கிளம்புனாரு. காரெல்லாம் தூக்கிட்டு போக முடியாது, ஏறி உட்காந்து ட்ரைவ் பண்ணிட்டு தான் போகணும், இப்பயே போகணும்னா போக முடியாது அப்படின்னு சொன்னோன்னா, சரி கிளம்புங்க அப்படின்னாரு. நான் காரை எடுத்துகிட்டு வந்துட்டேன். அந்த பசங்களுக்கு வந்து மனசே விடலை, ஏன்னா நாங்கள் நைட் அங்கே தான் ஸ்டே பண்ணுற மாதிரி இருந்தோம். ஒரு 10 நிமிஷம் இருக்காது, எல்லாம் ஓடி போயிட்டானுங்க. ஓடி போய் யார்கிட்டயோ போயிட்டு இந்த மாதிரி ஒரு எம்டி லேண்டை பார்த்து அந்த ஓனர்கிட்ட பேசி எங்கள் காரை மறைச்சி, நீங்கள் இங்கே வந்து, அவனுக்கு லாங்குவேஜ் தெரியல, ஏதோ பாதி பாதி இங்கிலீஷில் பேசுகிறானுங்க, நீங்கள் இங்கே ஸ்டே பண்ணுங்க அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டு அந்த ஓனரே கையில் கூப்பிட்டு வந்துட்டான். அவர் வந்து நோ இஷ்யூ ஸ்டே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் அவனை திட்டுறாரு. இந்த பையன் வந்து அவரை திட்டுறான், சைக்கோ அவர் அப்படிதான், நீங்கள் எதுவும் கண்டுக்காதீங்க அப்படின்னா. அப்புறமே வந்து இன்னும் அந்த 50 பேர் இல்லாமல் அந்த வில்லேஜ்ல இருந்தாலும் நிறைய பேர் வந்து வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களா. சரி, இன்னும் அந்த பசங்களுக்கு நம்மளால ஊருக்குள்ள பிரச்சனை வரக்கூடாதுல்ல, அதனால அவங்க கிட்ட பொறுமையா வந்து நாங்கள் சாப்பிட போறோம்டா தம்பி, அதனால நீங்களாம் போய் தூங்குங்க, நாங்கள் சாப்பிட்டு சேஃபா படுத்துக்கிறோன்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஒரு 2 கிலோமீட்டர் கிடைச்சி மெயின் ரோட்ல வந்து ஹைவேஸ்ல பெட்ரோல் பங்க்ல போட்டு தூங்கிட்டேன். ஏன்னா பசங்க அப்படிதான் இருப்பாங்க, கூட்டம் கூடி நாளைக்கு வந்து அது வந்து அவங்க அப்பா அம்மா எல்லாம் கூப்பிட்டு அடிச்சு கிழிச்சு சண்டையாயிடுச்சுன்னா என்ன பண்றது, போன இடத்துல எதுக்கு பஞ்சாயத்து அப்படின்ட்டு நாங்க வந்து தூங்கிட்டோம். அவ்வளவு சப்ஸ்கிரைபர்ஸ் நாடு ஃபுல்ல இருக்காங்க பாருங்க, பேசவே தெரியல. அவரு சொல்லுங்க கூட உண்மையில எங்க மனசுக்கு தப்பாவே தெரியல. அந்த பசங்க 10 நிமிஷத்துல ஓடுறானுங்க, ஓடி போயிட்டு இடத்த புடிச்சு, அண்ணா நீங்க இங்க போய் தங்க பாசையில சொல்றாங்க, தங்க நீங்க வாங்க. எங்களுக்கு எப்படின்னா அவனுங்களுக்கு வந்து தமிழே தெரியல ஒரு துளி கூட ஆனா எங்க வீடியோஸ் எல்லா வீடியோவும் சொல்றான் நீங்க அந்த பாக்ஸ் வாங்கினதை பார்த்தா இங்கிலீஷும் வந்து நம்மள மாதிரிதான் பாதி பாதி பேசுறாங்க பசங்க நம்மளும் அப்படிதான் பேசுவோம் பாத்தீங்கன்னா எல்லா வீடியோவும் சொல்றான் லாங்குவேஜ் திறமை எப்படி பார்ப்பேன் அப்படின்னா நான் வீடியோ மட்டுமே பார்ப்பேங்கிறான் சோ அதெல்லாம் வந்து நாங்க எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா அவங்க ஒரு மைண்ட் செட் எக்ஸைட்மெண
இருக்கும் தான், பட் இருந்தாலும் வந்து அந்த ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம பார்க்காம பேசிட்டு வந்துடும். ஒரு காரில் போறாங்கன்னா அந்த காரில் குடும்பமே கையை காட்டும். நமக்கு அந்த ஃப்ளைட் வியூ கிடைக்கல, உட்காந்து டிராவல் பண்ணுறப்ப இந்த வியூவே உங்களுக்கு ரவுண்டாக தான் இருக்கும். அந்த டயர்லாம் நம்ம கலட்டணும்னா என்ன பண்ணணும், ஸோ அந்த மாதிரி இந்த ஒயரிங் அந்த மாதிரி வச்சுருப்போம்.
பிசுபிசுப்பில்லாத சன்லைன் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் 100% சாட்டிஸ்ஃபேக்ஷன் 100% கேரண்டீட். சொன்னால் புரியாது, சுவைத்தால் மறக்காது. AVT கோல்ட் கப்.